தொற்று நோய்கள் என்றால் என்ன? தொற்று நோய்கள் என்பது பாக்டீரியா, வைரஸ்கள், பூஞ்சை அல்லது ஒட்டுண்ணிகள் போன்ற உயிரினங்களால் ஏற்படும் கோளாறுகள் ஆகும். இதனால் பல உயிரினங்கள் நம் உடலில் வாழ்கின்றன. அவை பொதுவாக பாதிப்பில்லாதவை அல்லது உதவிகரமாக இருக்கும். ஆனால் சில நிபந்தனைகளின் கீழ் சில உயிரினங்கள் நோயை ஏற்படுத்தலாம். சில தொற்று நோய்கள் ஒருவரிடமிருந்து மற்ற நபருக்கு பரவும். சில பூச்சிகள் அல்லது பிற விலங்குகளால் பரவுகின்றன. அசுத்தமான உணவு அல்லது தண்ணீரை உட்கொள்வதன் மூலமோ நோய் தொற்றை பெறலாம். நோய் தொற்றை ஏற்படுத்தும் உயிரினத்தை பொறுத்து அறிகுறிகளும் மாறுபடும். ஆனால் பெரும்பாலும் காய்ச்சல் மற்றும் சோர்வு ஆகியவை அடங்கும். லேசான நோய் தொற்றுகள் ஓய்வு மற்றும் வீட்டு வைத்தியத்திற்கு பதிலளிக்கலாம். சில உயிருக்கு ஆபத்தான நோய் தொற்றுகளுக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட வேண்டியிருக்கும். தட்டம்மை மற்றும் சின்னம்மை போன்ற பல தொற்று நோய்களை தடுப்பூசிகள் மூலம் தடுக்கலாம். அடிக்கடி மற்றும் முழுமையான கை கழுவுதல் பெரும்பாலான தொற்று நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவுகிறது. இந்நோயின் அறிகுறிகள் யாவை? ஒவ்வொரு தொற்று நோய்க்கும் குறிப்பிட்ட அறிகுறிகள் உள்ளன. பல தொற்று நோய்களுக்கு பொதுவான அறிகுறிகள் பின்வருமாறு: காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, சோர்வு, தசை வலிகள், இருமல். மருத்துவரை எப்போது அணுக வேண்டும்? உங்களுக்கு கீழ்கொடுக்கப்பட்டுள்ளவை இருந்தால் மருத்துவ கவனிப்பை நாடுங்கள். விலங்கு கடி, மூச்சு விடுவதில் சிரமம், ஒரு வாரத்திற்கும் மேலாக இருமல், காய்ச்சலுடன் கடுமையான தலைவலி, சொறி அல்லது வீக்கத்தை அனுபவித்தால், விவரிக்க முடியாத அல்லது நீடித்த காய்ச்சல், திடீர் பார்வை பிரச்சனைகள். இந்நோயின் தடுப்பு முறைகள் யாவை? நோய் தொற்றின் அபாயத்தை குறைக்க இந்த உதவி குறிப்புகளை பின்பற்றவும். அடிக்கடி கைகளை கழுவவும், தடுப்பூசி போடவும், உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் போது வீட்டிலேயே இருந்து ஓய்வு எடுக்கவும், பாதுகாப்பாக உணவை தயாரிக்கவும், சமைத்த உணவுகளை அறை வெப்பநிலையில் நீண்ட நேரம் இருக்க விடாதீர்கள், பாதுகாப்பான உடலுறவை பயிற்சி செய்யுங்கள், தனிப்பட்ட பொருட்களை பகிர வேண்டாம், பயணம் செய்யும் போது பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்ளவும்.